நேயர்களுக்கு வணக்கம். சந்திரன் செவ்வாய் சம்பந்தம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக சந்திரன் இரண்டாவது சந்திரன் ஆண்கிரகம், சந்திரன் பெண் கிரகம், செவ்வாய் ஆண்கிரகம். அடுத்து சந்திரன் கடகத்தில் சந்திரனுடைய வீட்டிலே இருந்தாலும் நீசம் வருவார். சந்திரனுடைய பார்வை மகரத்திலே சந்திரன் அமர்ந்து செவ்வாயை பார்க்கும் நிலை ஏற்பட்டால் அது நீசபங்கம் தரும். எனவே நீசபங்கம் ராஜயோகம் தரும். நீசபங்கம் பெற்ற செவ்வாய் அதிகமான வீர தீர பராக்கிரமத்தை ஜாதகருக்கு தருவார். நல்ல வலிமையான உடல் அமைப்பை தருவார். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருவார். அசையா சொத்துக்கள் இம்மோரல் ப்ராப்பர்டிஸ் ஜாதகரை சம்பாதிப்பதற்கு செவ்வாய் உறுதுணையாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் சீக்கிர கிரகங்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிர கிரகங்கள் என்றால் என்ன? சூரியன் மாசம் ஒரு ராசிக்கு மாறுவார், சுக்கிரன் மாதம் ஒரு ராசிக்கு மாறுவார், புதன் மாசம் ஒரு ராசிக்கு மாறுவார். அடுத்து செவ்வாயை பொறுத்தவரையிலே 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசி மாறுவார். சந்திரனை பொறுத்தவரையிலே 2.5 நாள் ஒரு ராசியிலே இருப்பார். அடுத்து மறு ராசிக்கு 2.5 நாள் தங்கும் நிலை ஏற்படும். ஆக இவைகளெல்லாம் சீக்கிர கிரகங்கள் என்ற பட்டியலிலே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. மந்த கிரகங்கள் என்று ராசியை மாறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சீக்கிர கிரகங்களான சந்திரனும் செவ்வாயும் ஜாதக அமைப்பிலே எவ்வாறு இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன். பொதுவாக சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய ராசியிலே இருந்து 4வது ராசியிலே செவ்வாய் இருந்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்காது. அது நீடித்து அல்ல, கோச்சாரப்படி 45 நாட்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது. மனக்கவலை, கடன்படுதல், பணத்துக்கு பஞ்சம் ஏற்படுதல், அடுத்து குடும்பத்திலே தகராறு போன்றவற்றை எல்லாம் தரும் என்று சொல்லப்பட்டது. அடுத்து சந்திரன் இருக்கும் ராசிக்கு 7வது ராசியிலே செவ்வாய் இருந்தாலும் இவ்விதமான இடர்பாடுகளை, தொந்தரவுகளை ஜாதகருக்கு 45 நாள் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சந்திரனுக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் இவ்விதமான பலனை, கஷ்ட நஷ்டங்கள், கடன்படுதல், மனக்கவலை, குடும்பத்திலே சண்டை சச்சரவு போன்றவற்றை தருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சந்திரன் நிற்கும் ராசிக்கு 4, 7, 8 ஆகிய இடங்களிலே செவ்வாய் இருப்பது நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு இல்லை கோச்சார ரீதியாக என்று கோச்சார ஜோதிடம் சொல்லுகிறது. இதே நேரத்திலே சந்திரனுக்கு முன்பின் செவ்வாய் அமைவதும் அது தீய பலனை தரக்கூடிய அமைப்பு. குஜாதி பஞ்சகிரகங்களான 5 கிரகங்கள் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் சுபகர்த்தரி யோகம் என்றும், அசுபகிரகங்கள் இருந்தால் அசுபகர்த்தரி யோகம் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் ஆகாது, சந்திரனுக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் ஆகாது. இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே, கோச்சார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சந்திரன் பிறப்பு ஜாதகத்திலே கடகத்திலே இருந்து மகரத்திலே இருக்கக்கூடிய சந்திரனால் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக சந்திரன் நீசபங்கம் பெறுவார். மகரம் கடகத்திலே சந்திரன் நீசமாகக்கூடிய கிரகம், நட்பு கிரகங்கள் தான். சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். ஆனால் சந்திரனுடைய கடக ராசி அவருடைய நீச ராசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகர ராசி உச்ச ராசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக மகரத்திலே சந்திரன் மகர ராசியாக அமைந்து பிறப்பு ஜாதகத்திலே செவ்வாய் சந்திரனுக்கு 7ஆம் இடத்திலே இருக்கும் நிலை ஏற்பட்டால் நீசபங்க ராஜயோகத்தை தருவார். நீசபங்க ராஜயோகம் பெற்ற செவ்வாய்
வலிமையான உடல்நிலை, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய, உற்சாகமாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல், அடுத்து தைரிய வீரிய பராக்கிரமம், எதிரிகளை வெல்லும் துணிவு, தன்னம்பிக்கையோடு செயல்படும் குணம், அடுத்து அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை செவ்வாய் நீசபங்கம் பெற்ற செவ்வாய் தருவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது பிறப்பு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு. கோச்சார ஜாதகத்திலே ஏழாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அது தீய அமைப்பு. 45 நாளைக்கு வாட்டி வதைக்கும் ஜாதகனை, பல்வேறு இன்னல்களை ஜாதகம் பெற முடியும் என்றுதான் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பொதுவாக சந்திரனும் செவ்வாயும் ஒரு ராசியிலே, அதுவும் நட்பு ராசியிலே, இருவருக்கும் நட்பு ராசியாக இருந்து இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அது சந்திர மங்களையோ, அது நல்ல உயர்ந்த பலனை தரும். அடுத்து சந்திரனுக்கு 3, 6, 10, 11 ஆகிய 3-4 உபஜய ஸ்தானங்களிலே செவ்வாய் அமையப்பெறுவது உன்னதமான உயர்தரமான வெற்றிகளை பெற்று ஜாதகன் வாழ்நாள் பூர்வம் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையும், செல்வப்பெருக்கும், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையும், நல்ல நண்பர்களும் ஜாதகருக்கு கிடைப்பார்கள். ஆக சந்திரன் நிற்கும் ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களிலே செவ்வாய் அமையப்பெற்றவர்கள் எல்லாம் தைரியசாலியாக இருப்பார்கள், எதிரிகளை வெல்லுவார்கள், போட்டியாளர்கள் ஒதுங்கிக் கொள்ளுவார்கள். எனவே அவர் முன்னேற்றம் தடைபடாது, முன்னேறிக்கொண்டே இருப்பார், தொடர்ந்து முன்னேற்றம். இவ்வாறு 4 ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு பொதுவாக செவ்வாய் கலத்தர தோஷம் தரக்கூடிய கிரகம். அதிகமான கலத்தர தோஷம், செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படும் தோஷத்தை தரக்கூடிய கிரகம். அந்த கலத்தர தோஷம் என்பது குடும்பஸ்தானத்திலே அமையும், 2 இடம் என்ற குடும்பஸ்தானத்திலே அமையும். சந்திரனுக்கு 2 இருந்தால் வலுவான கலத்தர தோஷம் தான். அடுத்து 4 இடம் சுகஸ்தானம், அதிலே இருந்தாலும் கலத்தர தோஷம் தான். 7 இடமான கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடமான கலத்தர ஸ்தானமும் தோஷம் தரக்கூடிய அமைப்பு தான். 8 இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மங்கல்யதா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்திலே இருந்தாலும் அது கடுமையான செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு 12 இருந்தாலும் தோஷம், 12, 2 இருந்தாலும் அசுபகர்த்தரி யோகம் தரும் என்று ஏற்கனவே சொன்னேன். ஆக தோஷத்தையும் தரும். ஆக இவ்வாறான தோஷம் எல்லாம் திருமண வாழ்க்கையை தடைப்படுத்துவது, திருமண வாழ்க்கை திருமணம் நடந்த பின்னரும் கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையை தரும். நல்ல சுகமான வாழ்க்கையை தராது, இருவருக்கும் சண்டை சச்சரவுகள் நேரும், அதனால் குடும்ப பிரிவும் ஏற்படக்கூடும். இவ்வாறெல்லாம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. தோஷம் என்ற ஒரு வார்த்தை பல கோணங்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களிலே தங்கி வேலை செய்வதும் தோஷம்தான். அடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்காமல் இருப்பதும் தோஷம்தான். பல்வேறு கோணங்களிலே தோஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. தோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும், நீண்ட காலம் நீடிக்காது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஏற்பட்டு செவ்வாய் தோஷம் பெற்றவர்கள் எல்லாம் திருமணம் ஆகாமல் இல்லை, உத்தரபாக்கியம் கிடைக்காமல் இல்லை. உத்தரபாய் திருமணம் நடக்கும், உத்தரபாக்கியம் கிடைக்கும், அது ஒரு காலகட்டம். அதன் இந்த காலகட்டம் முடிந்தவுடன் தோஷம் விலகிவிடும். அதற்கு சுப்பிரமணிய கடவுள் தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு பாலாசீரம் செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த தோஷங்கள் கட்டுப்படும், விரைவாக அகலும் என்றுதான் ஜோதிட பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஸ்தானங்களிலே செவ்வாயும் சந்திரனும் இணைந்தால் அதிகமான சொத்து, அழகான தோற்றம், நல்ல நீடித்த ஆயுள் போன்றவற்றை அவர்கள் பெற முடியும்.
இதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. அதே நேரத்திலே பகைபற்று ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பும் நான் சொன்னது போல அது சந்திரனுக்கு ஏழாம் இடத்திலே அமைந்தால்தான் வரும். அவ்வாறு அமையும் நிலை ஏற்பட்டால் அது கெடுவலனை தரக்கூடியது என்ற சாஸ்திர நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சுப ராசிகளிலே அல்லது சுப கிரக இணைவோடு செவ்வாய் சந்திரனை பார்ப்பது, சந்திரன் செவ்வாயை பார்ப்பது உயர்ந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு, தோஷம் இல்லாத ஒரு அமைப்பு. தனியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பது தான் தோஷம். செவ்வாயோடு மற்றொரு கிரகம் இணைந்து சுப கிரகம் இணைந்து இருக்கையிலே பார்ப்பது தோஷம் என்பது ஏற்படாது. உதாரணமாக சுக்கிரனோடோ புதனோடோ குருவோடோ செவ்வாய் இணைந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் உன்னதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். நிறைய அசையா சொத்துக்கள் கிடைப்பார், சம்பாதிப்பார், அசையா சொத்துக்களுக்கு அதிபதியாக திகழ்வார் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குருவோடு செவ்வாய் இணைந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் குரு மங்கள யோகம், சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து பார்க்கப்பட்டால் அது பிருகுமங்கள யோகம் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த குருமங்கள யோகமும் பிருகுமங்கள யோகமும் அதிகமான அசையா சொத்துக்களை தரக்கூடிய யோகம், நல்ல பண வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய யோகம், நீடித்த ஆயுளை தரக்கூடிய யோகம் என்றெல்லாம் விளக்கங்கள் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகமாக இருந்த போதிலும் கூட சில ராசிகளிலே தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பும் இருக்கு. உதாரணத்திற்கு கடக ராசியிலே சந்திரன் நேசமாகி மகர ராசியிலே இருக்கும், கடகராசியிலே செவ்வாய் நேசமாகி மகர ராசியிலே இருக்கும் சந்திரனால் பார்க்கப்பட்டால் உன்னதமான நீசபங்க ராஜயோகமும் சந்திர மங்கள யோகமும் உருவாகும். ஆக அது சந்திரனுடைய சொந்த வீடு, நட்பு இருந்த போதிலும் நீசம் பெறுகிறார், நீசம் சந்திரன் பார்வையாலே நீசபங்கத்தை பெறுகிறார், நீசபங்க ராஜயோகத்தை தரக்கூடிய செவ்வாய் உயர்தரமான செல்வ அமைப்புகளை, நல்ல அழகான தோற்றத்தை, நீடித்த ஆயிலை ஜாதகருக்கு தருவார். இவ்வாறான அமைப்புகள் ஏற்புடைய இடங்களிலே இருப்பது நல்லது என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னி மிதுனம் ஆகிய ராசிகளிலே இருந்தால் அரசாங்க வேலையை கிடைக்கும். செவ்வாய் கன்னி அல்லது மிதுனத்திலே இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். தனுசு மீனம் ஆகிய குரு வீடுகளிலே செவ்வாய் அமைய பெற்று சந்திரனால் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். இவ்வாறெல்லாம் கூட ஜோதிட மூல நூல்களிலே விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.